மத்தேயு 7:2 இயேசு கிறிஸ்து கூறுகிறார், நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். பரிசுத்தமுள்ள கர்த்தாவே, எங்களை இம்மட்டும் பராமரித்து பாதுகாத்து வழி நடத்தி வருகிறவரே, இதோ இந்த புதிய மாதத்தின் 2 காணும் கிருபைகளுக்கு நீர் தந்திருக்கிறீர். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை உம்முடைய கண்ணின் கருவிகளைப் போல பாதுகாத்து வழிநடத்தி எல்லா நல்ல ஈவுகளையும் தந்து எங்களை நீரே ஆசீர்வதித்து பராமரித்து பாதுகாத்து வருகிறீர். இந்த விசேஷித்த காலை வேளையிலும் ஆண்டவரே, தீர்ப்பு செய்கிறதை பற்றி நீர் பேசுகிறீர். ஆண்டவரே, நியாயம் தீர்க்கிறது உம்முடைய உரிமை. நியாயம் தீர்க்க சர்வ வல்லமை உள்ளவர் நீர். எப்படி இருந்தாலும் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கத்தான் போகிறீர் கடைசி நாளிலே. ஆனால் சுவாமி, இந்த உலகத்தில் நாங்கள் வாழும் பொழுது ஒருவரை ஒருவர் தீர்க்கிற தீர்ப்பை பற்றிய உம்முடைய வார்த்தையை நீர் இங்கே கூறியிருக்கிறீர். உங்களை குறித்து நீங்கள் தீர்த்து கொள்ளுங்கள், மற்றவர்களை நியாயம் தீர்க்காமல் இருங்கள் என்று நீர் சொல்லுகின்றீர் சுவாமி. ஏனென்றால் நீங்கள் தீர்க்கிற தீர்ப்பின்படியே உங்களுக்கும் தீர்க்கப்படும். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும் என்று சொல்கிறீர். அன்புள்ள கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே இப்படிப்பட்ட பெரிய போதகத்தை எங்களுக்கு நீ தந்திருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். எப்போவுமே நாங்கள் எங்களை குறித்து மேன்மையாகவும் மற்றவர்களை குறித்து தாழ்மையாகவும் அல்லது அவர்களை ஒன்றுக்கும் உதவாதவர்களாகவும் பார்க்கிற ஒரு மனநிலையிலேயே வளர்ந்திருக்கிறோம் சுவாமி. எங்களிடத்தில் காணப்படுகிற இந்த குற்றமான உணர்வை, இந்த கெட்ட நினைவை நீர்தாமே எடுத்து போட்டுள்ள வேண்டும் என்று கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சொல்லுகிற மிகப்பெரிய உன்னதமான வார்த்தை, மற்றவர்களை நீங்கள் நியாயம் தீர்க்காதீர்கள், ஒருவேளை அப்படி நீங்கள் தீர்த்தால் அதன்படியே உங்களுக்கும் அடக்கப்படும். ஆண்டவரே, இந்த உலகத்திலே நிறைய சுயநீதிக்காரர்கள் இருக்கிறார்கள் சுவாமி. நாங்களே சுயநீதி உள்ளவர்களாக இருக்கிறோம். நான் வந்து மற்றவர்களைப் போல கெட்டவன் அல்லை, நான் அவளைப் போல கிடையாது, நான் பெட்டர் சிட்டிசன், நான் ரொம்ப நீதிமான் என்று எங்களை குறித்து நாங்கள் நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் மற்றவர்களையும் நியாயம் தீர்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவாகிய உம்முடைய காலத்திலும் கூட இப்படிப்பட்ட உணர்வுடைய நிறைய பேர் இருந்தார்கள் சுவாமி. தங்களை நல்லவர்கள் என்றும் மேலானவர்கள் என்றும் கடவுளுக்கு உகந்தவர்கள் என்றும் எண்ணுகின்ற பரிசேயர்களும் நியாய சாஸ்திரிகளும் பலவிதமான வேத பாரகரும் அங்கே இருந்தார்கள் சுவாமி. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை குறித்து பலவிதமான நற்சிந்தையுடையவர்களாக இருந்தார்கள். ஆனால் ஆண்டவரே, நீரோ இங்கே எங்களுக்கு கூறுகிறீர், மற்றவர்களை நீங்கள் அளக்கிற அளவின்படிதான் உங்களுக்கும் அளக்கப்படும். ஆகவே நீங்கள் எப்பொழுதும் ஜாக்கிரதையாக இருங்கள். உங்களுடைய உணர்வுகள், மற்றவர்களை குறித்த எண்ணங்கள் எப்பொழுதும் நேர்மறையாக இருக்கட்டும். அதை மற்றவர்களை மட்டம் தட்டுகிறதா இல்லாமல் இருக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த பெரிய சத்தியத்தை, பெரிய ஒரு கட்டளையை எங்கள் வாழ்க்கையில் ஏற்று நடக்க எங்களுக்கு கிருபித்தாரும். நாங்கள் மற்றவர்களை அன்பாய் நடத்தினால், நாங்கள் மற்றவர்களை சமாதானமாய் நடத்தினால், நாங்கள் மற்றவர்களோடு உறவாடி நடத்தினால் எங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் என்று நீர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறேன். ஆண்டவரே, இந்த கால வேளையிலும் உங்களுடைய தேவ பிரசன்னமும் தேவ கிருபையும் தேவ வழிநடத்துதலும் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் தாங்கி வழிநடத்திடல வேண்டும் என்று கொண்டாடுகிறோம். எங்களை விட்டு நீங்காத கடவுளாகிய நீர் எப்பொழுதும் எங்களை பராமரித்து பாதுகாத்து எல்லா நல்ல ஈவுகளையும் கொடுத்து எங்களை ஆசீர்வைத்து வழிநடத்திடல வேண்டும் என்று கொண்டாடுகிறோம். அன்புள்ள கர்த்தாவே, இதோ இந்த காலை விளைகிறோம் சுவாமி. உம்முடைய அடியார்களும் பிள்ளைகளும் ஆகி எங்களை மீண்டுமாக நாங்கள் உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். எங்களை சுற்றி இருக்கிறவர்கள் அத்தனை பெரிய நீர் தாமே ஆசீர்வைத்து பராமரித்து பாதுகாத்தரிடும். கர்த்தாவே, ஒவ்வொருவருக்கும் தேவையான சகல விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்து பராமரித்தரிடும். நாட்டு மருந்து கடைகளை நடத்துகிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இதோ நாங்கள் எல்லாரும் இப்போ கிட்டத்தட்ட ஆங்கில வழி மருத்துவத்திற்கு மாறிவிட்டோம் சுவாமி. எங்களுக்கு ஏதாவது உடல் முடியவில்லை, எங்களுக்கு ஏதாவது தொந்தரவு வருகிறது என்றால் உடனடியாக போய் ஒரு மருத்துவரை பார்ப்பதும்
அவர் கொடுக்கிற மருந்து மாத்திரைகளை ஏற்றுக்கொள்வதும் அவர் போடுகிற இன்ஜெக்ஷன்ஸை ஏற்றுக்கொள்வதும் இப்படி நாங்கள் வந்து எங்களுடைய வாழ்க்கையில் ஆங்கில மருத்துவ முறைக்கு அதிகமாகி மாறிவிட்டோம். ஆனால் எங்களுடைய தமிழ் மண்ணிலே பல வகையான நாட்டு மருத்துவங்கள் அதிக வருஷங்களாய் அதிக காலங்களாய் அவை தலைமுறை தலைமுறையாய் பயன்பட்டு வந்திருக்கிறது சுவாமி. அக்காலங்களிலே இந்த ஆங்கில மருத்துவ முறை வருவதற்கு முன்பாக இப்படிப்பட்ட நாட்டு மருத்துவ முறைகளையே மக்கள் அதிகமாய் பின்பற்றி வந்தார்கள். இதோ தங்களுடைய வீட்டு வாசல்களிலும் தங்களுடைய தோட்டங்களிலும் கிடைக்கக்கூடிய மிகவும் சாதாரணமான செடிகள், மரங்கள், கொடிகள், கீரைகள் இவைகளில் உள்ள பூக்கள் இவை விதைகள் இவைகளை வைத்து செய்யப்படுகின்ற மருந்துகளை கொண்டு சுகமானார்கள். அது வாந்தி வருகிறதாக இருக்கட்டும், அல்லது அவர்களுக்கு உடலிலே எவ்வளோ பயங்கரமான ரோகமாக இருக்கட்டும், உள்ளே இருக்கிற புண்ணாக இருக்கட்டும், வெளியே இருக்கிற புண்ணாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் மாற்றுகிற பெரிய ஆற்றலுடைய சக்தி இந்த நாட்டு மருந்துகளுக்கு இருந்திருக்கிறது சுவாமி. இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இப்படிப்பட்ட நாட்டு மருந்துகளையும் நாம் பயன்படுத்துகின்ற மனோபாவம் மக்கள் மத்தியிலே வந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆனாலும் ஆண்டவரே, இவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட்டோடும் இவ்வளவு பண முதலீட்டோடும் இவ்வளவு பலவிதமான விளம்பரங்களோடும் வெளியே வந்த இந்த ஆங்கில மருத்துவமனை இருந்தாலும் இந்த நாட்டு மருத்துவம் அழியாமல் ஒருவேளை கொஞ்சம் அது சீர்குலைந்து போயிருந்தாலும் அதனுடைய பழைய வீரியம் இல்லாமல் இருந்தாலும் இப்பொழுது ஆண்டவரே இந்த புதிய மார்க்கெட்டு அவர்களுக்கு கிடைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாட்டு மருந்துகளை தயாரிக்கிற மருத்துவர்கள் மிக மிக குறைந்த செலவிலே எங்களுக்கு பெரிய மருத்துவங்களை கொடுக்கிறார்கள். வீடுகளிலே நாங்கள் பயன்படுத்துகிற கடுகு, வீடுகளிலே நாங்கள் பயன்படுத்துகிற எண்ணெய் வகைகள், வீடுகளிலே நாங்கள் உணவிலே பயன்படுத்துகிற இந்த மிளகு, சீரகம், சோம்பு இவை போன்றவற்றை கொண்டே நிறைய மருத்துவ முறைகளை அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தருகிறார்கள். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, அப்படிப்பட்ட நாட்டு மருத்துவர்களையும் நாட்டு மருந்து கடைகளையும் நீர் ஆசீர்வதித்துள்ள வேண்டும் என்று கொண்டாடுகிறோம். அதை ஓன் பண்ணி நடத்துகிற எல்லா ஃபார்மசிஸ்டுக்காகவும் அங்கு வேலை செய்கிறவர்களுக்காகவும் இந்த இயற்கை மருத்துவ பொருள்களை தயாரித்து மார்க்கெட்டுகளுக்கு கொண்டு வருகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பேர்பிறாக ஆசீர்வதித்து வழி நடத்தி எல்லா நல்ல ஈவுகளையும் கொடுத்து காத்துக்கொள்வோம். இயேசு என்ற ஆண்டவர் இம்மட்டும் எங்களோடு இருந்ததைப் போல இனி வரும் காலங்களிலும் இந்த புதிய மாதத்திலும் இருந்து குறிப்பாக சுவாமி 7ஆம் தேதி முதல் தங்கள் பள்ளிகள் திறக்கப்பட்டு பள்ளிகளுக்கு போக இருக்கின்ற பிள்ளைகளோடும் இருந்து எல்லாருக்கும் சரீர சுகத்தையும் பலத்தையும் சகல கிருபை வரங்களை கொடுத்து ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்துக்கொள்ள வேண்டுமாய் திருப்பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். கடவுள் நம்மோடு கூட இருந்து நாம் தீர்க்கிற தீர்ப்பின்படியே நமக்கு தீர்க்கப்படும் என்பதனாலே மிகுந்த பயத்தோடும் பக்தியோடும் விசுவாசத்தோடும் நாம் மற்றவர்களை குறித்து பேசவும் எப்பொழுதும் நாம் நம்முடைய சாட்சியை காத்துக்கொள்ளவும். பிதா குமாரன் பரிசுத்தாவிய கடவுள் கிருபையும் தயவும் ஒத்தாசையும் செய்து வழிநடத்தி பலப்படுத்தி ஆசீர்வதித்து கர்த்தர் காப்பாராக, ஆமேன்.